அனைவருக்கும் வணக்கம். கேஜே வில்லேஜ் வீடியோ சேனல் ஊடாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றுக்கொள்வோம். அந்த இரண்டே காலம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பாலத்தோட்டத்துக்காக ஒரு மிஷின் ஒன்று தந்துருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கும் இதுக்குள்ளே புல் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த புல்லுகளை இப்போ இலவான முறையில் அதை அகற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிஷின் ஒன்றை தந்துருக்குறாங்க. இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து வீடியோவுக்கு போகும் முதல் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் அப்படின்ற நினை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிந்து கொண்டு காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. அந்நேரம் இந்த மிஷின் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய மிஷின் விவசாயிகளுக்கு, அதுவும் இந்த பாலத்தோட்ட விவசாயிகளுக்கு, எங்களுடைய வெள்ளாளித்தத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மிஷின் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கும் அதாவது இந்த மிஷின் எங்களுடைய கிராமத்தில் எங்கள்கிட்ட பொறுப்பாக தந்துருக்கு. அதை நாங்கள் எல்லா கிராமங்களுக்கும் போய் கேட்குறாக்களுக்கு அந்த உடவடிச்சு கொடுப்போம். இந்த பாலத்தோட்டம் செய்கிறாக்களுக்கும் மாத்திரம் அதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் இதில் டயர் இருக்குது, ரெண்டு பக்கம் டயர் இருக்குது. நாங்கள் உழவு செய்ய போகிறோம்னு சொன்னால் ரொட்வேட்டரை தான் தந்துருக்காங்க. ரொட்வேட்டரை அடிக்கலாம், மற்ற நம்ம விரும்பினா இதில் வேறு சிஸ்டங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு விடலாம். அது பாலத்தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் ரொட்வேட்டருக்கு இந்த இதுக்குரிய ரெண்டு ரொட்வேட்டரும் பார்த்துட்டா தெரியும். இந்த இதில் எங்களுக்கு ஏற்றா போல அகலமாக வேணும்னு சொன்னால் இப்படியே வச்சு ரெண்டு ரொட்வேட்டரும் கூட்டிய நம்ம உழவு செய்ய வேண்டியது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு துண்டு கொடுத்துருக்கு, இதில் ஒரு போல்ட்டு கொடுத்துருக்கு. இந்த போல்ட்டை கலட்டினீங்க இந்த துண்டு ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த துண்டு எடுத்துட்டு நாங்கள் நெருக்கமான பிரதேசத்துக்கு நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இந்த ரொட்வேட்டர் நாங்கள் பூட்டுறது இந்த டயரை ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் இதை இங்கே கொள்வோம். அதை நாம் உங்களுக்கும் இப்போ கொடுக்க காட்டுறோம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பின்னு. இந்த பின்னை நாங்கள் கலட்டணும். கலட்டணும்னு சொன்னால் இதை எடுத்துட்டு இந்த டயரை சிம்பிளாக எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு டயர் வந்துடும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ரொட்வேட்டர் எடுத்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த கோல் சரியாக இருக்குது. சதுர படையில் இந்த கோல் இருக்குது. அதே போல் இங்கே எச்எல்லையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்கு. அப்போ நாங்கள் இப்படி எடுத்து இங்கே கொழுவுனோம்னா சரி. அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு ரெண்டு ரொட்வேட்டர்லையும் போட்டிருக்கு. அப்போ இது ரைட் சைடு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இவங்களும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தும் இங்கே ஹிஸ்ட்ரியில் மார்க் பண்ணியிருக்கு ரைட் ஹேண்ட் சொல்லி. அப்போ நாங்கள் தூக்கி கொழுவுனோம்டா சரி. நாங்கள் இப்படியே கொழுவி போட்டோம். இதே ஃபின்னை நாங்கள் அப்படியே அதில் போட்டு கிளிக் பண்ணி விட்டா அவ்வளோதான் அதுக்குரிய வேலை. எப்பவும் கிளி போடும்போது இங்கே இதில் போடாமல் இங்கே தொங்கலுக்கு கிளிப்பாக மாற்றி விடுங்க. அப்போ கலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஓகே, அப்போ இது நாங்கள் ரைட் சைடில் மாற்றிருக்கிறோம். நாங்கள் அடுத்த சைட் மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணு நட்டு கொடுத்துருக்கு. அதாவது இந்த மக்காட்டு போடுறதுக்காக மூணு நட்டு கொடுத்துருக்கு.
நான் இப்போ இந்த மக்காட்டு ரோட்டெல்லாம் பூட்டி மக்காட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பூட்டிட்டேன். அப்போ இனி அடுத்த கட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி உழவு அடிக்கிறது தான் பாக்கி நமக்கு. அப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த இருக்க லிவரை அமர்த்தி இந்த இருக்க கிளிப்பை வந்து லொக் பண்ணணும். லொக் பண்ணி விட்டால் தான் அங்கே டீசல் போகிறது உரிய மாதிரி வச்சுருக்கிறான் இங்கே. அப்போ வந்து இதை செஞ்சாச்சு. அப்போ இது வந்து எக்ஸலேட்டர், இது வந்து கிளச். நாங்கள் கியர் போடும்போது இந்த கிளச் அமர்த்தி பிடிச்சி கியரை போட்ட முடியாது. சரி, கியரை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சால் இருக்கிற லிவர் வந்து ரிவேஸ், அதாவது நீங்கள் எண்ணில் வச்சு நியூட்டனில் வச்சு போட்டு தான் கிளச்சை பிடிச்சி இந்த இருக்க லிவரை வந்து நாங்கள் புஷ் பண்ணும்போது அப்போ மெஷின் வந்து பின்னாடி வரும். நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுறோம். அதை இங்கே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கியரில் வந்து நியூட்டன் கொடுத்துருக்கு நடுவில். அடுத்து வந்து முன்னுக்கு போட்ட முடிஞ்சுன்னா ஃபாஸ்ட்டு, இங்கே பின்னாடி போட்ட முடிஞ்சுன்னா வந்து ஸ்லோவு, இதை இங்கே போட்ட முடிஞ்சுன்னா ஃபாஸ்ட், அப்படியே பின்னுக்கு போட்ட முடிஞ்சுன்னா வந்து ஸ்லோ. அது நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து போட்ட மாட்டா. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அடுத்த கட்டம் இந்த இருக்கிற ஷோக்கை வந்து நாங்கள் இப்படி அமர்த்தி விடணும். இப்படி அமர்த்தி போட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஜெனரேட்டருக்கு ஒரு வாட்டர் பம்புக்கு அப்படி வச்சுருக்காங்க, அப்படி தான் வந்து ஸ்டார்ட்டை வச்சுருக்காங்க. இது வந்து ஷெல்ஃப் எல்லாம் இல்லை, அதாவது இதை விட அதாவது 7XP இந்த மாடல் வந்து, அது 7XP வந்து இதுக்கு கீழே உள்ளதுக்கெல்லாம் வந்து இப்படி தான் வச்சுருக்கு, அது ஷெல்ஃப் இல்லை. இதை வந்து 10XP 12XP அப்படின்னு சொல்லி வேறுமனு சொன்னால் வந்து அதுக்கு வந்து ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஷெல்ஃப் இல்லை. அப்போ நாங்கள் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நாங்கள் வந்து உழவடிச்சதை பார்த்துருப்பீங்க. உழவடிக்கிறதுல வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இந்த ரோட் வெட்டரில் வந்து உழவடிக்கிறம்போது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நார்மலான ஆக்கெல்லாம் இதில் வந்து இயக்குறம்போது மிகவும் கடினமாக இருக்கும். அப்போ நான் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்த வகையில் அதிகபட்சமான புல், அதாவது கூடுதலான புல் இருந்தால் வந்து அந்தளவுக்கு வெட்டுது இல்லை. நார்மல் புல்களுக்கு வந்து இது வந்து ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது கூடுதலான புல் இருந்தால் வந்து இந்த ரோட் வெட்டர் வந்து அரியுது இல்லை, அப்படியே சுற்றி அப்படியே ரோலாக வைக்க கொண்டுருக்கு அந்த புல்லுகளை. அதை வந்து வெட்டி இறங்குறதுன்னா வந்து அந்தளவு இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, நாங்கள் வந்து எதிர்பார்த்தமா இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஓகே வந்து புல்லுகளை வந்து அதை நாங்கள் இந்த அளவுக்கு வளர விடாமல் நார்மலான முறையில் இந்த புல்லுகளை வந்து ரோட் வெட்டரை விட்டு அடிக்க முடிஞ்சோம்னா வந்து அது எங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு இது தான். அந்த வகையில் ஓகே இருந்தும் அடுத்து வந்து இந்த மெஷினை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற லிவரை கொஞ்சம் நீங்கள் கீழே அமர்த்தி கொடுக்கணும். கீழே கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது வந்து ரோட்டு வெட்டரை சுற்றி கொண்டு அப்படியே அந்த புல்லுகளை அதை அறிஞ்சு கொண்டு போகும். அப்படி இல்லாமல் நாங்கள் இதை இதுக்கு வந்து பவரை கொடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் வந்து சும்மா நார்மலாக மெஷின் எப்படி ஓடுதோ அதே மாதிரி சும்மாவே ஓடிக்கொண்டிருக்கும். அப்புறம் ரோட்டு வெட்டர் அப்போ அறிஞ்சு கொண்டு போகாது. அதையும் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுறேன்.
இல்லை இதுக்காக சொல்கிறாங்க எங்களோட ஊருக்குள்ளே வந்து எங்களோட ஊரில் எங்களுடைய பிரதேசத்தில் வந்து இந்த மிஷின் வந்து இப்போ கூடுதலான ஆக்களுக்கு வந்து கொடுவாட்டுருக்கு. நிறைய பேருக்கு என்னுடைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதுக்குரிய தகவல்களை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காணொலியை வந்து நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, அதாவது எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வீடியோ பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும். அதே நேரம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ள காணொலி அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இத்துடன் எங்களது காணொலி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. பாய்.